சனியின் அதிசார பெயர்ச்சி உடைய பலன்கள். விருச்சிகராசி, விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையில் சனி மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டுக்கு ஒரு இடை ஒரு 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 குறிப்பிட ஒரு டெம்பரவரியா ஒரு குறுகிய கால இடப்பெயர்ச்சி ஏற்பட்டு திரும்ப வந்துடுறார் விருச்சிக இதுக்கு மகரத்துக்கு. இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய காலம் 29 ஏப்ரலில் தொடங்கி 11ஆம் தேதி ஜூலை மாதம் முடியாது வரல. ஸோ இந்த இடைக்கால பெயர்ச்சி என்பது 3லிருந்து 4 சனி போறார். மூன்றாம் இடம் சிறப்பான இடம், நோ டவுட் அபவுட் இட். அவர் நான்காம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தற்காலிக விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாமே உங்களுக்கு மற்ற கிரகங்களை பார்க்கும்போது அனைத்தும் சிறப்பாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தில் என்ன வரும்னா, தேவையில்லாத சில பகை உணர்வுகளை சிலருடன் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் நினைக்கலாம், இவன் ஒரு பெரிய ஆளா, என்ன இது என்ன, என்னுடைய தன்மை என்ன, இவன் தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க, சிறு திரும்ப கூட பல்குத்த உதவும்னு. சில நேரங்களில் அந்த சிறு திரும்ப கூட முள்ளாக மாறிடும். ஜாக்கிரதையா இருங்க. முடிஞ்ச வரையில் எல்லாத்தையுமே ஒரு மெக்னானிமிட்டியோட கொஞ்சம் சாஃப்டாகவே நடந்துட்டு போங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் சரியா இருங்க. ஏன்னா சில விஷயங்கள், ஒவ்வாத சில விஷயங்களை செய்வதால் உடல் ஆரோக்கியம் கூட கெட்டு போகும். அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இதில் ஓரளவுக்கு எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கக்கூடிய காலம் தான் இது சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அந்த எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டியது முக்கியமாக உங்களுடைய உணவு சம்பந்தம், பழக்க வழக்கங்கள், பணம். முக்கியமாக பணத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில நம்பகமானது நம்ம நினச்சி செய்கிறது கூட ஒரு ஏமாற்றத்தை விளைவிக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியம். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாதம் தான், இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை செய்யும். அதே மாதிரி பெற்றவங்க இல்லை பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நலம் பாதிப்புகளில் கூட சில இது இருக்குது, அதனால் அதையும் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இது மட்டும் நீங்கள் அந்த பண விஷயம், உடல் ஆரோக்கியம், சில நேரங்களில் சில பேரை நம்ம இன்சல்ட் பண்ணாமல் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் சற்று கவனத்தோடு நிதானத்தோடும் நடந்து கொள்ளும் பொழுது இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படாது. சனியின் அதிசார பெயர்ச்சி உடைய பலன்கள். விருச்சிகராசி, விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையில் சனி மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டுக்கு ஒரு இடை ஒரு 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 குறிப்பிட ஒரு